இலங்கையில் ஆளும் அரசுக்கு எதிராக காலையில் மக்கள் போராட்டம் நடத்தினர். மக்கள் சக்தி என்ற தலைப்பின் கீழ் இலங்கையின் தென்மாகாணத்தின் காலி நகரில் ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பு பேணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசைநாயக்க, பொதுமக்களை மகிழ்விக்கக்கூடிய எந்த திட்டமும் ரணில் விக்ரமசிங்கே அரசிடம் இல்லை என்று குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து மக்கள் சக்தியின் அரசை ஆட்சிக்கட்டிலில் அமர்த்த செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.